வெல்கம் டு ஸ்ரீஸ் குசின். இன்னைக்கு வந்து சில்லி பன்னீர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ நான் எந்த சாஸும் யூஸ் பண்ணாமல் பண்ணி காட்ட போறேன். இது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் சில்லி பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு ஆனியன் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் வந்து ஒரு கேப்சிகம் நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நிறைய எடுத்திருக்கேன். ஏன்னா இது பச்சை மிளகாய் பன்னீர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன், லைக் சில்லி பன்னீர் ஃப்ரை. வந்து அமுல் பன்னீர் எடுத்திருக்கேன், 200 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எப்பவுமே பன்னீர் வாங்கும்போது டேட் பார்த்து வாங்குங்க. பன்னீர் வந்து நான் கொஞ்சம் சின்னதாக தான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா பன்னீர் ரொம்ப க்யூப்ஸாக போட்டால் மசாலா உள்ளே இறங்காது, அதனால் வெளியில் மட்டும்தான் கோட்டிங்காக இருக்கும். கொஞ்சம் குட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த சைஸில். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் வச்சிடலாம். இங்கே பாருங்கள் நான் பேன் வச்சிட்டேன் ஆல்ரெடி, நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் சேர்த்துக்க போகிறேன். ஆயில் வந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னா உங்களுக்கு ஆனியனும் அந்த கேப்சிகமும் ஃப்ரை ஆகிறதுக்காக. நல்லா ஆயில் சூடாகட்டும். நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம் தான் சேர்த்துக்க போகிறோம். நான் சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சீரகம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும் வாசனையாக. ஸோ சீரகம் பொரியுது. இப்போ நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு நம்ம பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இது கரெக்டாக உங்களுக்கு 5 to 6 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த ஃப்ரை ரெடி ஆகிடும். உங்களுக்கு டைம் எடுக்கிறதே வந்து ஆனியனும் ஃப்ரை ஆகிறதுக்கு தான். அதே மாதிரி பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா இது ஸ்பைஸியாக இருக்கும் இந்த ஃப்ரை. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பச்சை மிளகாத்தோட காரம் தான் உங்களுக்கு இந்த ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நான் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேப்சிகம் கொடமிளகா சேர்த்துக்க போகிறோம். எப்பயுமே வந்து கொடமிளகா வந்து உங்களுக்கு குயிக்காக குக் ஆகிடும், அதனால தான் லாஸ்ட்டாக சேர்க்குறது. சேர்த்துட்டு இது கூடவே பச்சை மிளகாய் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி கூட கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த வாட்டி நம்ம வந்து சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தனியாத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் வந்து நம்ம கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துருக்கோம், அதுலேயும் உங்களுக்கு காரம் நல்லாயிருக்கும். அப்படி வேணும்னாலும் நீங்கள் காரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கும். ஆனியன்லாம் க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் பன்னீர் சேர்த்துக்க போகிறேன். இது நம்ம பசங்களுக்கு சப்பாத்தி ரோல் மாதிரி கூட உள்ளே ஸ்டஃப் பண்ணி பண்ணி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஏன்னா பன்னீர் வந்து 1 மினிட்லேயே உங்களுக்கு குக் ஆகிடும். அதனால தான் நீங்கள் வந்து கேப்சிகமும் ஆனியனும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் விட்டுருணும்.
அப்புறம் பன்னீர் சேர்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட்ல நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம், உடனே குக் ஆகிடும். இதை நான் மூடி வச்சிடுறேன், ஒரு 1 மினிட் கழித்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஒரு பிளேட்டில். நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கிறேன். நம்மளோட ஸ்பைஸியான சில்லி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. எந்த சாஸும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க.